சகோதரர்களே, இன்று பார்க்கிறோம் எந்த அளவுக்கு போயிட்டேன்னு சொன்னா, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் இஹ்லாஸ் இல்லாத அமைப்புல, அதாவது என்ன அவங்களோட நோக்கமே வேற பொருளாதாரம் சம்பாதிக்கிறது, உலகத்தை சம்பாதிக்கிறது, நல்லா விளங்குது. ஆனா அல் குர்ஆன் சுன்னாதான் முன்னா இருக்குது. பாருங்க, இந்த பெரும்பாலும் இன்றைக்கு காலேஜுகள் நிறைய வளர்ந்து போயிருக்கு, விமர்சிக்க சொல்லல. இந்த இன்டர்நேஷனல் காலேஜ் என்று வளர்ந்திருக்க கூடிய காலேஜுகள் எல்லாவற்றையும் சொல்லவும் இல்லை, அவருடைய நோக்கத்தை பத்தி நான் பேசல. ஆனா குர்ஆன் ஹதீஸும் காலேஜோட சம்பந்தப்படுத்த கூடாது. என்ன செய்வாங்க தெரியுமா? தலபுல் இல்மி ஃபரிதத்துன் அலா குல்லி முஸ்லிம், அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. எனவே அட்மிஷன் ஃபீஸ் 25,000 ரூபா, மாசம் மாசம் 5,000 ரூபா. ஹதீசிக்கு தானே, எதுக்கு இந்த ஹதீஸை போட்டு அட்மிஷன் ஃபீஸ் 25,000, மாசம் மாசம் 5,000. இந்த ஹதீஸுக்கு அந்த சம்பளத்துக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அந்த ஹதீஸ் அதை காட்டினோட நம்ம இதுக்காக தான் செய்யறோம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் அறிவை பரப்ப வேண்டும், முஸ்லிம்கள் படிச்ச வகளா வரணும் என்றதுக்காண்டி தலபுல் இல்மின் ஹதீஸை யூஸ் பண்ணி இப்படி சுரண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, இது கொலஜ் நடத்திட்டு போன மாசம் 50,000 பிரச்சனை இல்லை, ஹதீஸ் அங்க கொண்டு போகக்கூடாது. நீ கொண்டு போனே என்ன, அல்லா நாளைக்கு ரெண்டு கேள்வி கேட்பான், ஒன்று செஞ்ச பிள்ளையே, ரெண்டாவது ஏண்ட மார்க்கத்தையே யூஸ் பண்ணேன், நான் அனுப்பின மார்க்கத்தனையே யூஸ் பண்ணேன். ஃபார்மசி திறக்க போறார், ஒரு ஆள் கால் பண்ணி கேட்கிறாரு, ஃபார்மசிக்கு ஒரு ஹதீஸ் இல்லையாண்டு, ஃபார்மசிக்கே ஒரு ஹதீஸ் இல்லையாண்டு. அப்போ ஃபார்மசிக்கு என்ன ஹதீஸ், புடி ஒரு ஹதீஸுக்கு தானே, எந்த மருந்துக்கு எந்த நோய்க்கு மருந்து இருக்கேண்டு அப்படின்றார். அதாவது அல்லாஹ் மா அன்ஸலல்லாஹு மின் தாயின் இல்லா அன்ஸலலஹு தவான் அரபஹு மன் அரபஹு வஜஹிலஹு மன் ஜஹிலஹு. அல்லாஹ் தஆலா எந்த நோயை இறக்கினாலும் அதுக்கு ஒரு மருந்தை இறக்குவான். அறிந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள், அறியாதவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்ற செய்தி இதை போட்டு என்னது, எனவே எங்கள்கிட்ட மருந்திருக்கு, வாங்க இந்த ஹதீஸை வச்சு 20 ரூபா 40 ரூபாய்க்கு, இந்த ஹதீஸை வச்சு 20 ரூபா 40 ரூபா. அப்படியே ரசூல்லா நீ வித்துட்டு போ சம்பாரி, ஆனா இந்த ஹதீஸை நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்ணதுக்காக தந்தாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ பாமசி ஓட பாமசிக்கு இந்த ஹதீஸுக்கு என்ன சம்பந்தம், ஓட பாமசிக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், இதுதான் ரசூல் அல்லாஹ் தஆலா இறக்கின மருந்தா, அல்லது நீயா உன்னை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார், யாருக்கு தெரியும்? அதை போய் ஹதீஸோட செட்டப் பண்றதை பார்க்கிறோம். அது போல சில வெளிநாடுகள்ல நல்ல வசதியா போற வாகனங்களுக்கு அசபுரு கித்தகத்து மினல், அதாவது பிரயாணம் வந்து வேதனையில் ஒரு பகுதி, எனவே இன்டர்சிட்டியில வாங்க உதாரணத்துக்கு என்று அந்த ஹதீஸை போட்டு அதுக்கு ஒரு சம்பாதிக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன ஒரு ஹதீஸ், ஒருவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹப்பத்து சௌதா ஷிஃபாஉம் மின் குல்லிதா இல்ல சாம, கரஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுக்காக வேண்டி இந்த ஹதீஸை வச்சு ஒரு கம்பெனி நடத்துது ரசூலுல்லாஹ் சொல்லல, இந்த ஹதீஸை காட்டியே டெவலப் ஆயினான். இந்த ஹதீஸை காட்டியே ரசூலுல்லாஹ் சொன்ன கரஞ்சீரகத்துக்கா, நீ எல்லாத்தையும் கலந்து உருவாக்குற கெமிக்கலுக்கு பாமுக்கு என்னக்கெல்லாம் சொல்லல, அதுல என்னென்ன கூடி இருக்குதோ, என்னென்ன சைடு எஃபெக்ட் அதெல்லாம் தெரியாது, அதுல என்னென்ன கூடி இருக்குது, என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது, அதை நீ கெமிக்கல் ஆக்குறதுக்கு பாம் ஆக்குறதுக்கு எல்லாம், அதை வந்து நீ அதை லிக்விட் ஆக்கிறதுக்கு பாம் ஆக்குறதுக்கு எல்லாம் என்னென்ன மிக்சர் பண்ணியோ தெரியாது. அப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த ஹதீஸை யூஸ் பண்ணினா பாமுக்கு தான் அந்த ஹதீஸ், என்னைக்கு தான் அந்த ஹதீஸ் ஆகினா, டெப்லெட்டுக்கு தான் அந்த ஹதீஸ் ஆகினா, மக்கள்கிட்ட எடுபடுது ரசூலுல்லாஹ் ஹதீஸை யூஸ் பண்ணி போகுது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யற ஒரு உணர்வு இது, அது அதுல கூட இருக்குதா, பிசினஸ் நோக்கம்ன்றது கூட இருக்குதா. இது இந்த உலகத்துல செஞ்சுட்டு என்னமோ நியாயப்படுத்திட்டு போயிடும். இப்ப நான் பேசுறேன், இதுக்கு அழகா விளக்கம் சொல்லிட்டு பேசலாம், அதுக்கு நாங்க ஏன் செய்கிறோம் என்றால் சொல்லிட்டுலாம். மறுமைன்னு ஒன்று இருக்குது, மறுமைன்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தானே யூஸ் பண்ணீங்க, இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தான் என்ன செய்யறது, யூஸ் பண்றது. யூஸ் பண்ணினவர்கள் அங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஹதீஸை தங்களோட சொந்த லாபங்களுக்காக, சொந்த விஷயங்களுக்காக உபயோகித்தவர்கள் அல்லாஹ்வுக்காக செயல்படுறாங்க. ஒரு பாவம் செய்யறன்னு சொன்னா செஞ்சுட்டு போகணும். இப்போ உதாரணமா போட்டோக்கள் அடிச்சு வச்சிருப்பாங்க கேமரா போன்ல, இது ஹராம் கேட்ட எப்படி ஹராம், நீ இப்படி சொல்லு நான் செஞ்சது பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லு, அதை விட்டுட்டு போயிடணும், அதுக்கு ஹதீஸை யூஸ் பண்ணி எப்படி ஹராம்னு கேட்கறது. அட உருவம் அமைக்கிற ரசூலுல்லாஹ் ஹராம்னு சொன்னா ஹராம்னு ஏத்துக்க, ஏத்துக்கண்டுட்டு அடுத்தது பேசு, நீ தனியா பாவம் செய்யறன்னு அது வேற விஷயம். இதுக்காக வேண்டி இஸ்லாத்தை யூஸ் பண்ணினால் நாளை மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால நான் சரியா விளங்கிதான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு உள்ளத்துக்குள்ள தைரியம் இருந்தா யூஸ் பண்ணணும். உங்களோட உள்ளம் சொல்லுது அல்லாஹ் உனக்காக நான் சரியா பேசுவேன், ரசூலுல்லாஹ் அந்த வரைய சின்னம் இதுவும் வேற வேற தான் என்று அல்லாஹ் எங்கள்கிட்ட தானே பேசுவோம். விவாதம் எல்லாம் இதுக்குள்ளதானே, விவாதம் எல்லாம் இதுக்குள்ளதான். அல்லாஹ்ட்ட பேத்தி அது பிள்ளை சரியா பேசலும் லா தஹ்தஸிமு லதைய வக்கத் கத்தம்து இலைக்கும் பில் வாயி, என்னட்ட வந்து விவாதம் செய்யவானா, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி முடிச்சுட்டேன், அல்லாஹ் முடிச்சிருவான். அல்லாஹ் அநீதி என்ன மத்தவங்கிட்ட சொல்ல போறோம், யார்கிட்ட சொல்ல போறோம் சகோதரர்களே? எனவே மனசுல என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா, இங்கல ஒரு ஆளை சமாளிக்கிறதல்ல, மனைவியை சமாளிச்சிடலாம், புள்ளைய சமாளிச்சிடலாம், இது ஹதீஸ் காட்டிடலாம், பாப்பாவை சமாளிச்சிடலாம்,
குடும்பத்தை சமாளிச்சிடலாம், களத்துல சமாளிச்சிடலாம், எல்லாம் முக்கியம். ரப்புல் ஆலமீனை சமாளிக்கலாம் விட சரி. அல்லாஹ்விட்ட கொண்டு போய் விளக்கத்தை சொல்லி, இதான் விளக்கம், நான் இதான் விளங்கினேன், நான் விவாதத்துக்காக எதுவும் சொல்லல என்று சொல்றதுக்கு உங்களோட மனசு இடம் தந்தா அது இஹ்லாஸ். அதுக்காக வேண்டி நீங்க செஞ்சீங்கன்னா அது இஹ்லாஸ் தான். உங்களோட உள்ளம் சார் எப்படி செய்யறாங்க தெரியுமா? எந்த விஷயமாக இருந்தாலும் நான் ஒன்றை குறிப்பிடவில்லை, மனித வாழ்க்கையில் உள்ள அற்பமான விஷயம் தொடக்கம் மிகப்பெரிய விஷயம் வரைக்கும் எதை பார்க்கிறாங்க தெரியுமா? ஹதீஸையோ குர்ஆனையோ வச்சு நான் செய்யறது சரி என்று நிறுவத்தான் பாக்குறாங்களோ ஒழிய, மத்தவனை சமாளிக்கத்தான் பாக்குறாங்களோ ஒழிய, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால நின்று பேசுற நேரத்துல அல்லாஹ்ட்ட பதில் சொல்லலாமான்னு பாக்குறாங்க இல்ல. நீ அப்படித்தான் போக, தனியே இருந்து மனசை தொட்டு கேட்கணும், இதுக்கு நான் இப்படியும் நினைக்கிறேன், இது வந்து நான் இவனுக்காக சொன்னா இவனுக்காக சொன்னா, இதையே நம்ம அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் ஏத்துக்கொள்வானா? இதையே நான் அல்லாஹ்விடத்திலே சொன்னால் எனக்கு சரியான பதில் கிடைக்குமா என்று யோசிச்சு பார்த்தோம்னா, இன்றைக்கு நிறைய நாங்க ஹதீஸ்களை யூஸ் பண்றதை விட்டுருப்போம். கண்ட கண்டத்துக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் ஹதீஸ்களை யூஸ் பண்றதை செஞ்சிருப்போம், விட்டுருப்போம்.